வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? என் பையன் மணிகண்டனுக்காக பார்க்கணும் மேடம். மணிகண்டன், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 14/10/90. 14/10/1990. ஆமா. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. காலை 7:45. 7:45 காலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மகம் நட்சத்திரம். சிம்ம ராசி. சிம்ம ராசி. துலா லக்னம். சரி, குருஜயா லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியா? ஆமா ஆமா. நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. தம்பிக்கு வந்து 8 செவ்வா. ஆமா. சரி, என்னம்மா கேட்கணும்? 8 செவ்வா லக்னத்துக்கு. பையனுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு கேட்கணும். சந்திர திசையில தான். வீடு வாங்குற யோகம் எப்ப இருக்கு குருஜி? 13/12. அதாவது இந்த அமைப்பின்படி சூரியதசை சுக்கரபக்தியில் தான் உங்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. லக்னாதிபதி 12 வீட்டில் இருந்தாலும் அவர் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார். வர்ற டிசம்பருக்கு பிறகுதான் சூரியதசை சுக்கரபக்தியில் தான் அவருக்கு தாம்பத்திய சுக அமைப்பும், சந்திரதசையில் தான் அவருக்கு நீடித்த குடும்ப வாழ்க்கை அமைப்பும் இருக்குது. ஆக இப்போது நடக்கின்ற வர்ற 13/13 பிறகு தான் சூரியதசை சுக்கரபக்தி. அடுத்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். இன்னும் குறிப்பா சொல்ல போனா அடுத்த வருஷம் நேரம்லாம் உங்ககிட்ட மருமக இருப்பா, கவலைப்படாதீங்க. வேலை செய்யறதுக்கு ஒரு ஒரு ஆள் சிக்கிடும். அப்புறம் அவர் குருஜி விளையாட்டு துறையில இருக்காரு அவரு. சரி, நடுவுல கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் 5-6 விளையாட முடியல. சரி, இப்ப அதுக்கு அவருக்கு ரொம்ப ஆசை அது விளையாட்டு, திரும்ப அவர் பழைய மாதிரி விளையாட்டுல வெற்றி பெற முடியுமா? 31 பிறகு இங்கே செவ்வாதான் சுக்கரனுடைய வீட்டுல 8 இருந்தாலும் சுக்கரனுடைய உங்க ஜாதகத்துல வந்து அதிகமான சுபத்துவ கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே புதனும் செவ்வாயும் தான் விளையாட்டு துறையில இன்னும் ஒரு 5-6 அல்லது 10 சந்திரதசை முழுக்கவே செய்ய முடியும். செவ்வாதசையில தான் வந்து வேற மாதிரி கோச் அப்படி இப்படின்ற மாதிரி வருவாரு. செவ்வாய் அதிக சுபத்துவமாக 8 இடத்துல சுக்கரனுடைய வீட்டுல சுபத்துவமாக இருந்து அம்சத்துல சுக்கரன் புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாய்தான் அதிக சுபத்துவமான கிரகம். செவ்வாய்க்கு முன்பு அதிக சுபத்துவமான கிரகம் புதன். அதனால புத்திசாலியான துறைகள்லயும் விளையாட்டு துறைகள்லயும் இருக்க முடியும். புத்திசாலியான துறைகள்ல சம்பாதிப்பார், விளையாட்டு துறையில மன நிறைவை சம்பாதிப்பார். சுக்கரபக்தி அடுத்தடுத்து நடக்குமா? முதல்ல வீட்டுக்கு வீட்டுக்கு விளக்கேத்துற பொண்ணு அடையாளம் காட்டிட்டு அப்புறம் வீடு கொடுக்கும். சந்திரன் வந்து மகம் நட்சத்திரத்துல இருக்கிறாரு. அந்த மகம் நட்சத்திரத்திற்கு அதிபதியான குரு வந்து கேளை யோகத்து, அதிபதியான கேது வந்து கேளை யோகத்துல குருவின் வீட்டுல இருக்கிறதுனால இந்த அமைப்பு வந்து, அதாவது சந்திரதசையில அவருக்கு எந்த அமைப்பு கிடைக்கணும், அப்பாவாக அமைப்பு வரணும். ஆகவே முதல்ல திருமணம், அதன் பிறகு வீடு, வீட்டிற்கு பிறகு குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா நடக்கும். சூரியதசை சுக்கரபக்தியிலிருந்தே நல்லா இருப்பாரு. சூரியதசை சுக்கரபக்தி முடிஞ்சிலிருந்து சந்திரதசை மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு 11 இடத்துல அம்சத்திலையும் வந்து வலுவாக சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். நன்றாக இருப்பாருமா? அடுத்த வருஷத்துலேருந்து நல்லா இருப்பாரு. அடுத்த வருஷம் நேரம்லாம் மருமகள் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சிருக்கும். வாழ்த்துக்கள்மா, நன்றாக இருப்பீர்கள்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் குரு. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. யாருக்காக பார்க்கணும்? எங்க கணவருக்காக பார்க்கணும். அவங்க பேர் சொல்லுங்கம்மா. அவர் பேர் சதீஷ்குமார். சதீஷ்குமார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 27/10/1989ங்களா? ஆமா மேம். பிறந்த நேரம் சொல்லுங்க. மாலை 7 மாலை கிழமை. மாலைங்களா? ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கன்னி ராசி. கன்னி ராசி. அஷ்டம் நட்சத்திரம். ரிஷப லக்னம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. கன்னி ராசி அஷ்ட நட்சத்திரமாமா? ஆமா சார். ஆமா. ரிஷப லக்னம்னா எப்படிமா சொல்றேன், மேஷ லக்னம் வருது 7 கொஞ்சம் சும்மா சொல்லுமா, நல்லா இருப்போமா சொல்லுமா. எங்களே வீட்டுல எங்க மாமியார் சொன்னாங்க, அதனால தெரியாது. அதான் இந்த மாதிரி சுமாரா 7 சொல்றீங்க. ரிஷப லக்னமா இருந்தாலே இப்ப 1.5 உனக்கு கணவருக்கு வேலை விஷயங்கள சிக்கல் இருக்கா? ஆமா சார், வேலை தான் ரொம்ப பிரச்சனை. அப்ப ரிஷப லக்னம் தான். அவரு ஒரு கம்பெனிலே 5-6 செய்யறாரு. சரி. ஆனா வந்து ஒரு சம்பள உயர்வும் இல்ல, ஒரு பதவி உயர்வும் இல்லாம வீட்டுக்கும் ரொம்ப கஷ்டம், பணம் வர்றது தங்க மாட்டேங்குது. கொரோனா காலத்துல வேலையில சம்பளத்தை பாதியா குறைக்கிறதா கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்மா. பாதி ஆளுங்களையும் குறைக்கிறாங்க, இருக்கிற ஆளுங்கள்லாம் பாதி சம்பளத்தையும் குறைக்கிறாங்க.
அப்படின்றது கொரோனா காலத்தில் மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து பாதி நபர்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டு பாதி சம்பளத்தையும் குறைச்சிட்டு இருக்கிற காலகட்டமாக இருக்குமா. 5-2 இப்போ இந்த அமைப்பின்படி ரிஷப லக்னமாக இருந்தால் 5-2 7 மணிக்கு பிறந்திருக்க மாட்டார், 7-5 7 10 பிறந்திருப்பார். ரிஷப லக்னம்ன்ற போது பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த வருஷம் கடைசி வரைக்குமே நல்ல பலன்கள் இருக்கிறதுக்கு இல்லை. குருதசையில் குருதசை சுயபக்தி நடக்கும். ரிஷப லக்னமாக இருந்தால் 2 இடத்துல இருக்கிற குரு பண விஷயங்கள்ல கொஞ்சம் கை சுருக்கமான விஷயங்களை கொடுப்பார். ரிஷப லக்னமாக இருந்தாலும் மேஷ லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி சுகத்துவமாகி லக்னத்தையே பார்க்கின்ற ஒரு யோக ஜாதகம். எவ்வளோ அடித்தாலும் தாங்குவார் உங்கள் வீட்டுக்கார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல அப்புறம் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு சண்டை சச்சரவு, ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப கோவப்படுறாரு. அது பெத்தவங்க கிட்டயும் சரி எங்க என்கிட்டயும் சரி ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவம் சண்டை. அந்த கோவம் ஏன் வருதுன்னே தெரியல. அவர் இப்போ ராசிலயே அப்படி இருக்குங்களா, இல்ல இப்ப நேரம் இல்லாம சரியில்லாம இருக்கனால இப்படி இருக்கான்னு தெரியல. நேரம் சரியில்லம்மா, நேரம் சரியில்லம்மா, உங்ககிட்ட கோச்சிக்காம அவர் ஏற்றமா கோச்சுக்குவாரு அவரு. இல்ல அதாவது ஒரு சின்ன சரி ஒரு அம்மா அப்பான்னு கூட தெரியாம அவங்க கிட்டயும் பிரச்சனை பண்றாரு. அதுதான் எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. ஒரு 4 நல்லா இருக்காரு, அப்புறம் 2 ஒரு சண்டையா இருக்கு, அதான் ஒரே கஷ்டமா இருக்கு. அம்மா குடும்பத்துல வந்து எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒரு மகனுக்கு வெளியில இருக்கின்ற மன அழுத்தங்களை சரி செய்கின்ற இடம் வீடு. நல்ல வேலை கூட்டு கொடுத்தனமா இருக்கிறீங்களா? ஆமா சார். தப்பிச்ச, இதே தனி கொடுத்தனமா இருந்தீங்கன்னா, தனி கொடுத்தனமா இருந்தா ஒரு ஆண் தன்னுடைய உணர்ச்சிகளின் வடிகாலா வந்து மனைவியைத்தான் அது பார்ப்பான். உலகமே வெளியில சம்பாதிக்காம கிடக்குது, நாளைக்கு என்ன நிலைமையோன்னு தெரியல, வேலை இருக்குமா இல்லையான்னு தெரியல, பொண்டாட்டி பிள்ளைங்களையும் அம்மாவையும் அப்பாவையும் காப்பாற்ற முடியலையே முடியுமான்னு தெரியலன்ற போது அந்த மன அழுத்தத்தை ஒரு குடும்ப தலைவன் சம்பாதிக்கிற ஒரு ஆண் மகன் இறக்கி வைக்கிற இடம் வந்து உறவுகள்கிட்டத்தான். அவனுக்குள்ள வந்து பல விதமான சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அம்மா எதனா சொன்னா அப்பா எதனா சொன்னா விருப்பு வரத்தான் செய்யும். அதை வந்து நான் நியாயப்படுத்தி பேசல, உள்ளதை சொல்றேன். இதே நேரம் நீ தனி கொடுத்த நேரம்னா உன்ன போட்டு அடிக்கிறது, நீ ஏதாவது சொல்லுவ காசு கேட்ப, காசு கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. காசு நீ வந்து சாப்பாடு ஆக்குறதுக்கு காசு கொடுத்தா தானே சாப்பாடு ஆக்குவ. அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல இயலாமை வந்து கோபமாக வெளிவரும். ஒரு ஆணுக்கு இயலாமை தான். வளர்த்து இருக்கிறாருமா, வீடு கண்டிப்பா கட்டுவேன், ஆனா இப்ப இல்ல, அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசத்துக்கு பிறகு வந்து கையில செலவு பண்ண வேண்டிய நேரம். வீடு கட்டணும்னா விரயம் பண்ணணும் இல்லையா? இல்லையா, கையில இருக்கிற காசையும் விரயம் பண்ணி கடன் வாங்கி, ஏன்னா வீடு ஆரம்பிச்சு கடன் வாங்கி வீடு ஆரம்பிப்போம், நம்ம 10 லட்சம் ரூபாயில வீடு ஆரம்பிப்போம்னா அது 30 லட்சம் ரூபாயில வந்து நிற்கும் இல்லையா? அது மாதிரி அமைப்பு அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு ஆரம்பிக்குதுமா. உண்மையில் நல்லா இருப்போமா? இப்போ நீ சொல்கிற கணவருடைய கோபக்காரர்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் கணக்கு தான் வருது. மேஷ லக்னமாக இருந்தால் இந்த 1.5 வருஷமும் அடுத்த 6 மாதமும் ஒரு 2.5 வருஷம் மட்டும்தான் சிக்கலாக இருக்கும். ஏன்னா ரிஷப லக்னம்ன்றது வாக்கிய பஞ்சாங்கத்தில் கூட இருக்கலாம். எப்போவுமே வந்து நேரம் சரியாக துல்லியமாக இருந்தால் தான். இந்த 7 மணின்னு சொல்லும்போது நான் வந்து உனக்கு ப்ரெடிக்ஷன் சொல்கிறதே அப்படியே குழம்புறேன். 7-5க்கு 7 மணிக்கு பிறந்திருந்தால் அவனுடைய கணவர் மேஷ லக்னம் தான். கோபக்காரர் என்பது மிகச்சரியாக வருகிறது. அதே வந்து 7:10 பிறகு 7-5க்கு பிறகு பிறந்திருந்தால் கூட அவர் ரிஷப லக்னமாக வருவார். அதனால தான் அந்த அரவுண்டு நேரத்தை நான் நம்புறதில்லை. ரிஷப லக்னமாக இருந்தால் அவருக்கு கோபம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுலேயும் நீ நல்ல விஷயமா அவனை சொன்னேன், அவருக்கு கோபம் அடிக்கடி வருதுன்ட்டு. கோபம் அடிக்கடி வரதா இருந்தால் மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பார். மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தால் இப்போது நடக்கின்ற குருதசை வந்து அவனுடைய கணவருக்கு மிகப்பெரிய யோகத்தை தான் தருமே தவிர, நிச்சயமாக அந்த இப்போ நீ சொன்னியே பணம் சேர்த்து வைக்க முடியல, அதை வைக்க முடியல, இதை வைக்க முடியல, ஒரு நாளைக்கு வந்து பொழுது போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் எல்லாமே அவர் பிப்ரவரி மாதத்தோடு முடியுதுமா. ஸோ குருதசை சுயபக்திக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷலக்னம் இருந்தால் 9-10 தங்களுக்குள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கொண்டு தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கின்ற ஒரு அருமையான யோக ஜாதகம். பாக்கியாதிபதி தசை ஆரம்பிச்சிட்டதுனாலையும் இன்னொன்று லக்னத்தை லக்னாதிபதியை குரு பார்த்துட்டாலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராகத்தானே இருப்பார். நல்லவனுக்கு தான் கோபம் வரும். கோபம் வந்து ஒன்றும் இல்லாதவனுக்கு கோபம் வராது. இயலாமை கோபமாக வெளிப்படும். நல்லதவை நல்லவைகளை எதிர்பார்க்குறவன் நல்லவனுக்கு தான் கோபம் வரும். அப்படிங்கிற அடிப்படையில் உன்னுடைய கணவர் நன்றாக இருப்பார்மா, கவலைப்படாதம்மா. பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே பண விஷயத்தில் சீரடையும். வேலை அமைப்புகளெல்லாம் ஒன்றும் கெடுதல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த வருஷத்துலேருந்து நல்லா இருப்போம்மா. வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சொல்லுங்க சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கலாம்? என் குழந்தைக்கு கேட்குறேன். அவங்க பேர் சொல்லுங்க. அந்த பேர் வந்து ஆர் கேத்ரா ஸ்ரீ. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. வந்து 21/5/2014. 21/5/2014 ங்களா? 2014. நேரம் சொல்லுங்க. நேரம் வந்து 4:30 மதியம். மதியம்.
ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அவித நட்சத்திரம், கும்பராசி. கும்பராசி துலாம் லக்னம். குருஜய லக்னம். ஆ சரிங்கம்மா, குருஜய லைன்ல இருக்காங்க, பேசுங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. குழந்தையோட பேர் என்னம்மா? பேர் வந்து ஆர் கேத்ராஸ்ரீ சார். கேத்ராஸ்ரீ. ஏம்மா ஸ்ரீ கேத்ரான்னு வச்சிருக்கலாம்மா? ஏன்னா ஸ்ரீன்றது திரு, திருமகள், செல்வம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஏன் வந்து செல்வத்தை தூக்கி பின்னாடி போடுறீங்க? இல்லை சார், அவளுக்கு கேல வந்து கேட்ட நட்சத்திரம், அவித்த நட்சத்திரனால கேல லெட்டர்ல எழுத வைக்க சொல்லியிருந்தாங்க. சரி, கேனா தமிழுக்கா இங்கிலீஷ்க்காமா? அருமையான யோக ஜாதகம் சொல்றேன் இல்லையா, இதுல என்ன ஒண்ணுனா லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். அதாவது ஆறாம் இடத்துல சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது, ஆறாம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகி லக்னாதிபதி, லக்னத்திலையும் சனியும் உச்சம். அதாவது லக்னாதிபதி சனியே சனிக்கு வீடு கொடுத்தவரும் உச்சமாக இருக்கிறார். இது ஒரு அபூர்வமான ஒரு அமைப்பு. ஆக இதில் என்னன்னா, அந்த 34 வயதுக்கு பிறகுதான் அவளுக்கு சனி புதன் திசைகள் வருது. ஆனாலும் ஒரு மனிதன், ஒரு குழந்தை 30 வயதுக்கு பிறகுதான் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற விதிப்படி கிட்டத்தட்ட வந்து குரு தசை முடிஞ்சவொடனே குழந்தை ரொம்ப நல்லா இருப்பாமா. அதாவது ராகு 30-34 வயசு வரைக்குமே கொஞ்சம் ஒரு நார்மலான லைஃபு. பிற்பகுதி வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தோடு இருக்கக்கூடிய ஜாதகம். அடிக்கடி நான் சொல்கிற லக்னாதிபதி உச்சம், லக்னத்தை தனித்த குரு பார்க்கிறார், ராசியை குரு பார்க்கிறார். மிகப்பெரிய யோகம்மா, நல்லா இருக்கும்மா. குறிப்பா என்ன கேள்வி கேட்கறது? எப்ப பார்த்தாலும் கோபம் நிறைய வருது சார். இப்பதானம்மா சொன்னேன், நல்லவங்களுக்கு தான் கோபம் வரும், சொல்லுங்க. அதுதான் அந்த இப்படி என்ன சின்ன வயசுலயே இப்படி கோபம் வருதுன்னா வளர வளர இன்னும் கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா போற இடத்துல? இல்ல இல்ல இல்ல, தப்புமா. அதாவது கோபக்காரர்கள் சிறு வயதுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வளர வளர பக்குவம் தெரிந்த உடனே குணத்தை மாற்றுகிறவர்களா தான் இருப்பாங்க. லக்னாதிபதி வலுப்பெற்றவர்களை நான் குறையே சொல்ல மாட்டேன். லக்னாதிபதி வலுப்பெற்றவர்களுக்கு மனம் தெளிவாக இருக்கும். எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல கோவப்படப்படாது. உன்னுடைய குழந்தை கோவப்படுறதுக்கு காரணம் லக்னாதிபதியை செவ்வாய் பார்க்கறது தான். லக்னம் ராசியோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு, லக்னாதிபதியோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு இருக்கின்ற நிலைமையில் கோபம் வரத்தான் செய்யும். அப்படி ஒன்றும் பெருசாலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். லக்னாதிபதி வளர்த்த குழந்தைகள் ஒரு ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் எல்லாத்துலேயும் ஒரு மனக்கட்டுப்பாடு. பெண் குழந்தைக்கு தேவை முதல்ல மனக்கட்டுப்பாடு தான். இன்னொன்று சுக்கிரதசையே வரல, சுக்கரதசை வரவும் செய்யாது இளம் வயதில். அடுத்து வரப்போகிறது ராகுதசை. அந்த ராகு வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ராகுதசை. ராகுதசைக்கு அப்புறம் குரு கூட வந்து உனக்கு 9 இடத்துல வலிமையாகத்தான் இருக்கிறார். உன்னுடைய குழந்தையுடைய மிகப்பெரிய அமைப்பு என்னென்னா, தற்போது ராகுதசை நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த ராகுவை குரு பார்க்குறாரு. அடுத்து குருதசை நடக்கப்போது, அதுக்கடுத்து சனிதசை நடக்கப்போது, அந்த சனியமும் வந்து குரு பார்க்குறாரு. அடுத்து புதன்தசை. அதாவது வாழ்நாள் முழுக்க உச்சனுடைய வீட்டில் உன்னுடைய குழந்தையுடைய ஒரு ஜாதக விசேஷத்தை நல்லா புரிஞ்சுக்கம்மா. துலா லக்னம், லக்னத்தில் சனி ராகு, 8 சூரியன் புதன். வாழ்நாள் முழுக்க உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த கிரகத்துடைய தசை வருது. உச்சமாகவே இருப்பா. எல்லாமே அவளுக்கு அதிர்ஷ்டத்தின் அமைப்பில் கிடைக்கும். அதாவது பிறக்கும் போதே உச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கிற ராகுதசை, அதனை அடுத்து குருதசை, அதன் பிறகு உச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கிற சனிதசை, அதன் பிறகு உச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கிற புதன்தசை, கடைசி காலத்தில் உச்ச சுக்கரதசைன்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க உச்ச கிரக தசைகளே வருது. அதனால் வந்து அந்த 18 வயதுலேருந்து 34 வயசு வரைக்கும் குருதசை வந்து ஒரு மத்தியமமான பலனை தரும். ஆகவே இந்த குழந்தையை பற்றி எந்த விதமான நெகட்டிவ் இதுவும் சொல்ல மாட்டேன். லக்னாதிபதி வலுத்துட்டாலே நீ எதுவுமே செய்ய தேவையில்லை. தன்னுடைய அறிவாலும், தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலும், தன்னுடைய படிப்பை கொண்டும் தன் வாழ்க்கையை தானே சீரமைத்து நல்ல விதமாக வச்சுக்கிற குழந்தை. சரியாமா? நல்லா இருக்குமா? வேற ஏதாவது கேட்கணுமா? நல்லா இருக்குமா? படிப்பெல்லாம் செவ்வாய் சம்பந்தப்பட்டதாம்மா படிப்பா? செவ்வாய் சம்பந்தப்பட்ட படிப்பு, பயாலஜி தான் படிப்பா குழந்தை. இப்பவே உனக்கு தெரியும் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருப்பா. சரிங்க, பயாலஜி சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பா. மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், மருத்துவ அமைப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. ராசிக்கு 10 வீடு சுக்கரன் செவ்வாயின் வீடாகி, ராசிக்கு 10 இடம் செவ்வாயின் வீடு. செவ்வாய் வந்து உச்ச சுக்கரனின் பார்வையில் இருக்கிறாரு. உன் குழந்தை கண்டிப்பா அம்சத்துல வந்து செவ்வாய் சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்து குருவின் இதில் இருக்கிறாரு. தெளிவாவே சொல்லிடுற, மருத்துவம் தான் படிப்பா. அதுக்கு இப்பவே அவளுக்கு ஆசை இருக்கும். சரியா? வாழ்த்துக்கள்மா, நன்றாக இருப்பாம்மா. நன்றா, நல்லா இருப்பான். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் செவ்வாய் வளர்த்துட்டாலே அந்த மருத்துவம் வருது அப்படின்றத வந்து அடிக்கடி நம்ம. ஹலோ வணக்கம் குருஜி. நேரம் வேல் முருகன். சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்? எனக்காண்டிதான். உங்களுக்காக பார்க்கணுங்களா? வேல் முருகனா பேரு? ஆமா. கடகராசி, ஆயிலிய நட்சத்திரம். கடகராசி, ஆயிலிய நட்சத்திரம். தேதி சொல்லுங்க, பிறந்த தேதி சொல்லுங்க.
3-7-1973 ஆமா. நேரம் சொல்லுங்க. நேரம் அது காலையில டைம் தெரியலீங்களா? ஆமா. குருஜி ஐயா இருக்காங்க, பேசுங்க. கடகராசி ஆயில நட்சத்திரமா? ஆமா. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. என்ன கேக்கணும்? எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து. கடகராசி ஆயில நட்சத்திரக்காரங்க எல்லாம் இப்போ அன்னைக்கு நீங்கள் பிறந்த அன்னைக்கே உங்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாத்தையுமே, ராசி புதன் சுக்கரன் எல்லாத்தையுமே குரு பார்க்குறாரு. நேரம் நல்லா இருந்தால் தான் இன்னொன்று கொஞ்சம் திக்கி திக்கி பேசுறீங்க இல்லையா? ஆமாம். இப்போ 4 மாதத்துக்கு முன்னே ஒரு இதாச்சு. 4 மாதத்துக்கு முன்னாடி அப்போ அப்படியே இருந்தவன் அப்படியே விழுந்துட்டேன். அப்படியா? மனைவி என்ன ராசி, குழந்தைகள் என்ன ராசி? நீங்க யார் பேசுறீங்க? அவர் பையன் பேசுறேன். பையன் பேசுறீங்க. தம்பி நீங்க என்ன ராசி? அப்பாவுக்கு நான் மேஷம், மேஷ ராசி பர்னீர். அப்பா அம்மா என்ன ராசி? அம்மா என்ன ராசி? கும்பராசி. அம்மா கும்பராசி. ஆமா. என்ன நட்சத்திரம்? புரட்டாதி நட்சத்திரம். அப்பாவுடைய நேரம் சரியா இருந்தா சில விஷயங்களை துல்லியமா சொல்லலாம். அப்பாவுடைய நேரம் வந்து சுமாராத்தான் சொல்றாரு. அப்பாவுக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்திருக்கிறதுனாலதான் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு நான் வந்து கொஞ்சம் கடுமையான பலன்கள் தான், 2 வருஷத்துக்கு கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்கும். ஏன்னா அப்பாவுக்கு கடகராசி, அம்மாவுக்கு கும்பராசி, சஷ்டாஷ்டக ராசி. கொஞ்சம் ஒரு 2022-23 வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த அமைப்பின்படி அப்பாவுக்கு குணமாகிறதுக்கு நாளைக்கே குணமாயிடும்னு சொல்ல மாட்டேன். இந்த ஸ்ட்ரோக் அமைப்புகள் மெதுவாக தான் சரியாகும். இன்னும் 2 வருஷம் வரும்னு சொல்லு அப்பாக்கிட்ட. சரியா? இன்னொரு 2 வருஷம் வரும். அம்மாவுக்கும் வந்து இப்போ ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு 50 வயதுகளில், 48 வயசு, 49 வயசில் இருக்கிறாங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும், அப்பாவுக்கு அடுத்து வர போகிறது அஷ்டம சனின்னா, அம்மாவுக்கு அடுத்து ஜென்ம சனி வரப்போகுது. ஆகவே உனக்கு என்னப்பா வயசு? எனக்கு 21. ஆமாம், நீ தான் தலையெடுத்துட்டு இல்லை என்னமே என்ன இருக்குது. குடும்ப தலைவர்ன்ற அளவுக்கு நீ தான் 21 வயசு வந்துட்டா கல்லூரி முடிச்சிருப்ப, அல்லது கல்லூரி முடிக்கக்கூடிய ஒரு பருவத்தில் இருப்ப, அல்லது முடிச்சிருப்ப இல்லையா? முடிச்சிட்டேன். ஆமாம். இப்போ உங்கள் அப்பாவுடைய ஜாதகப்படியே வந்து குரு சந்திரன் ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் நல்ல விதமாக இருந்தாலே மகன் தலையெடுத்து குடும்பத்தை காப்பாற்றுகின்ற ஒரு அமைப்பு. நீயே வந்து ஒரு குடும்ப பொறுப்பில் ஒரு பையனாக தான் கண்டிப்பாக இருப்பேன். உங்கள் அப்பாவுடைய ராசிப்படியே, உங்கள் அப்பாவுடைய ராசிப்படியே குரு வந்து வக்ரமாகி, நீச்சனாகி குரு வக்ரமாகி சந்திரனுடைய அமைப்பில் இருக்கிறனால உன்னுடைய தாயையும் தகப்பனையும் காப்பாற்றுகின்ற தகுதி உனக்கு இருக்குது. அதனால் வந்து ஒரு 2 வருஷம் வந்து ஒரு சுமாரான வாழ்க்கை தான், சுமாரான அமைப்பு தான் இருக்குது. ஆனால் இது வந்து உன்னுடைய உழைப்பாலும் உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய தாயும் தகப்பனும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. 21 வயசுக்கு பிறகு மகனால் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் அப்பாவுடைய ஜாதகம். ஒரு க்யூர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆகத்தான் செய்யும். 2022 பிற்பகுதியில் தான் அப்பாவுக்கு முழுமையாக குணமடையும். ஆனால் நல்ல விதமாக குணமடையும். உங்கள் அப்பாவுக்கு ஆயில்ய நட்சத்திரமாகி உங்கள் அப்பா பிறந்த அன்று குருவும் சந்திரனும் நேருக்கு நேரம் பார்த்து குரு வந்து உச்சமாகி, அதாவது குரு நீச்ச வக்கரம்ன்றது ஒரு உச்ச நிலைக்கு சமம்னு சொல்லியிருக்கிறோம். குருவே வந்து புத்திரக்காரகன். ஆகவே உன்னுடைய தகப்பனுடைய ஜாதகப்படி மகனுக்கு, மகனால், மகன் அமைப்பால் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய ஜாதகம் உன்னுடைய தகப்பனுடைய ஜாதகம். ஆகவே அதற்கேற்றாற்போல் உனக்கு 21 வயசு, நீ தான் வந்து இனிமேல் குடும்பத்தை காப்பாற்ற போகிற. உன்னால் வந்து உன்னுடைய தாயையும் தகப்பனையும் மிகவும் சந்தோஷமாக வைக்கக்கூடிய அளவிற்கு உனக்கு வேலை அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும்ப்பா. உன்னை வைத்து குடும்பம் இனிமேல் நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள் தம்பி. நெக்ஸ்ட் கோலா யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க யாருக்காக? நெய்வேலியிலிருந்து சஞ்சீவி ராயர் மேடம். சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்? எனக்காக தான் மேடம். உங்களுக்காக தான். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 7/3/1988 மேடம். 7/3/1988ங்களா? ஆமா மேடம். நேரம் சொல்லுங்க சார். 11/7 மேடம். 11/7 ஆமா மேடம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் மேடம். துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்க சார். 11/7/20 துலாம். விருச்சிக லக்னம் துலா ராசியா? ஆமா மேம். ஆமா சார். ஆமா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க, அருமையான யோக ஜாதகம். ஓகே சார். ஆமா, ஆனா கொஞ்சம் சத்தம் போடுறது மட்டும் உங்க கிட்ட வாய் கொடுத்தா அவ்வளவுதான். சனிதச ஆரம்பம் கடுமையா
கரெக்டா கட் அண்ட் ரைட்டா பேசுவீங்க இல்லையா, யார் என்ன நினைச்சாலும் ஒன்றும் கவலை இல்லை, அப்படித்தானே? ஆமாம் சார், ஆமாம் சார். நீ என்ன சொல்றியோ, எப்பா கொஞ்சம் சத்தமிடாம பேசப்பா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி டைப் இல்லையா நீங்க? ஆமாம் சார், அப்படிதான் சார். எப்படா திட்ட ஆரம்பிச்சு போனாலும் பயமா இருக்கும் எல்லாருக்குமே, சிறியவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் இருக்கலாம். இருக்கலாமா, அதுதான் உண்மை. அதே நேரத்தில் செவ்வாயும் குருவும் வலுத்திருக்கிறது, பரிவர்த்தனை ஆகிருக்கிறது ஒரு பெரிய யோகம். சனி தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். விருச்சிக லக்னத்திற்கு சனி தசை வந்து அவயோக தசை அப்படின்னு சொன்னாலும், குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார் மறைமுகமாக. அதாவது விருச்சிக லக்னம் ரெண்டில் செவ்வாய் சனி, சுக்கிரன் குரு ஆறில் இருக்குது. இந்த அமைப்பின்படி சனி தசை உங்களுக்கே கொஞ்சம் சந்திரகேந்திரத்தில் புதன் இருக்கனால ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும். ஆமாம், அதுவும் அப்படிங்களாவா, என்ன கேட்குறீங்க நீங்க? இந்த அமைப்பின்படி சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ரெண்டுல செவ்வாய் சனியை இருந்து, இந்த ரெண்டுல இருக்கிற செவ்வாய் சனியை வந்து குரு பார்த்து, அதே நேரத்தில் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனையாகி மறைமுகமாக குரு சனி சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும், அம்சத்தில் இந்த தசாநாதன் சனி வந்து சுக்கிரனோடு இணைந்து புதனுடைய வீட்டில் மிகவும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனாலையும், சூரியனுடைய வீட்டில் உட்காந்து மூல நட்சத்திரத்தில் கேதுவுடைய சாரத்தில் உட்காந்துருக்கிறதுனாலையும் உங்களுக்கு சனி தசை யோகங்களை செய்யும் சுயபக்திக்கு பிறகு. ஆமாம், அதாவது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, ஒரு வருஷமாக நீங்கள் சுத்தமாக நல்லா இல்லை, ஒன்றரை வருஷமாக நல்லா இல்லை. ஆமாம் சார், ஆமாம் சார். 2019 எப்போ பிறந்ததோ அப்போ இருந்து தொழிலில் அடி வாங்கிடுச்சு. கையில் காசு இல்லை, முதல்ல காசை தான் கெடுப்பார். தனம் வாக்கு குடும்பம் மூணையும் கெடுப்பார் சுயபக்தி முழுக்க. வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்கும், வேலையில் பிரச்சனைகள் இருக்கும், நம்ம வாயாலே எதையாவது கெடுத்துக்கிட்டு இருப்போம். அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி, அதுக்கு தான் எடுத்த எடுப்பில் வாக்கு ஸ்தானத்தை குறித்து சொன்னேன் உங்களுக்கு. டக்குன்னு கோவப்படுறாள் நீங்கள், ஏதாவது அவசரப்பட்டு பேசிட்டு அப்புறமா அதையும் சமாளிச்சுக்கிட்டு அதையும் ஏண்டா இப்படி பேசணும்ட்டு விட்டு கொடுக்காமல் அப்பவும் வந்து இப்போ வெளிப்படையாக யார்ட்டையும் ஒத்துக்க மாட்டீங்க, நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்குவீங்க. சரி, இந்த அமைப்பு 2022 பிறகு ஓரளவுக்கு கட்டுப்படும். சுயபக்தி முழுக்க இப்படி தான் இருக்கும். சனி தசையில் சுயபக்தி 3 வருடம் 3 நாட்கள் நம்ம கவனமாக தான் இருக்கணும். இன்னும் 1.5 வருஷத்துக்கு நேரம் நல்லா இல்லை சனி தசை. அதே நேரத்தில் சுயபக்தி மட்டும்தான் இப்படி இருக்குமே தவிர, பிற்பகுதி வருகின்ற 16 வருஷம் நல்லா தான் இருக்க போறீங்க. ஏன்னா சனி வந்து கேதுவோட சாரத்தில், சூரியனுடைய அம்சத்தில், அதாவது ஜீவனாதிபதியில 10ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கின்ற கேதுவோட சாரத்தில் லக்னாதிபதியோடு இணைந்து குருவின் பார்வையில் குருவோடு மறைமுகமாக குரு செவ்வாய் பரிவர்த்தனால இணைந்து இருக்கிறதுனால அடுத்த 16 வருடங்கள் நன்றாகவே இருக்கும். கவலைப்படாதீங்க, சனி தசை கெடுக்கும் கொடுக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கிறதெல்லாம் கிடையாது. எப்போது சனி வந்து குருவின் பார்வையில் இருக்கிறாரோ, அம்சத்தில் சுக்கரனோடு இணைந்து இருக்கிறாரோ, அப்போது நல்ல பலன்களை மட்டுமே தருவார். கவலைப்பட வேண்டாம். வேறு எதாவது கேட்கணுமா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. சனி தசை எப்போவுமே கொஞ்சம் இதாக இருக்கும். உங்கள் ஜாதகமே கொஞ்சம் யோக ஜாதகம் தான். ராசியை குரு பார்க்கிறார், ராசியை குரு பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. 6ஆம் இடத்துல குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கிறதுனால ஒரு நிரந்தரமான வேலை அமைப்புகள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேம், விஷ்ணு பேசுகிறேன். சொல்லுங்க, யாருக்காக பார்க்கணும்? எனக்காக தான் மேம். உங்களுக்காக பார்க்கணுங்களா? விஷ்ணு பிரியாவா? ஆமாங்க மேம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 5-3-2002. நேரம் சொல்லுங்க. 7:53 PM. 53 PM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், கன்னி லக்னம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் குருஜி. அம்மா வாழ்த்துக்கள் மா, நான் ரொம்ப நல்லா இருப்பேன்மா. உங்ககிட்ட பேசுனது சந்தோஷம் குருஜி. ரொம்ப நல்லா இருப்பேன்மா. உன்னோட ஜாதகம் தானா? ஆமாங்க குருஜி, விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், கன்னி லக்னம். ரொம்ப நல்லா இருப்பம்மா, அருமையான ஆன்மீக ஜாதகம். அனுஷ நட்சத்திரத்துல பிறந்த ஒரு மகா, ஒரு பெரிய அவதாரத்தை சொல்லு பாப்போம். யாரு? லக்ஷ்மி, மகாலட்சுமியா? தெரியலே. மகா பெரியவர் கேள்விப்பட்டிருக்கியா? காஞ்சி மகா பெரியவர் கேள்விப்பட்டிருக்கேன் குருஜி. ஆனா அவர் அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவர் தான். அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி. அனுஷ நட்சத்திரத்துல பறக்கிறவங்க எல்லாருமே ஒரு பெரிய புத்தி சொண்டு. நீயே நல்ல புத்திசாலியான ஆள் தானம்மா. சுக்கிரன் வந்து உனக்கு, உனக்கும் வந்து கன்னியா லக்னத்துல பிறந்த சுக்கிரன் வந்து வளர்த்துருக்கனால கொஞ்சம் ஜோதிடத்துல எல்லாம் நல்ல ஆர்வம் இருக்கும்மா. கொஞ்சம் புத்திசாலி. குருஜி, லாக்டவுன் ஆரம்பிச்சதுல இருந்தே உங்களுடைய வீடியோ கட்டுரை லைவ் தான். படிமா முதல்ல, ஜோசியத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். படிக்கவும் செய்யறேன் குருஜி. ஆமா, படிக்கவும் செய்யறேன். அதாவது ஜோசியத்தை தான் முதல்ல பாக்குற, அப்புறமா படிக்கிறியோ? முதல்ல படி, ஜோசியம் அப்புறம் வரும். சரிங்க குருஜி. சரியா, இப்ப நான் பிகாம் படிக்கிறேன் குருஜி. புதன் தான் சுபத்துவமா இருக்கிறான். சொல்லுமா
எம்காம் முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு நல்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் ஆகணும்னு ஆசை. அதுக்குரிய அமைப்பும் தசாபுக்திக்கெல்லாம் கை கூடி வருமானு கேட்கணும் குருஜி. நீயே வந்து லாக்டவுன்ல இருந்து என் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்ற. நான் வந்து சொல்லி கொடுப்பது இரண்டாம் இடம், இரண்டு பத்தாம் இடங்களோடு, ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டால் என்னவாவார்னு சொல்லியிருக்கிறேன். சொல்லி கொடுக்கும் தொழில்னு சொல்லி. அப்புறம் நீ இப்ப கேக்குறது என்ன, ப்ரொஃபசர் தானே கேக்குற? அதனால குரு தசை லைஃப் டைம்ல வர மாட்டேங்குது, அதுதான் ஒரு சங்கடமா இருக்கு. தசை வந்துதான் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜாதகத்துடைய அமைப்பு அப்படி இருக்கணும்ன்றது அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா. உன்னுடைய நீ வந்து பிறந்ததே சொல்லி கொடுக்கறதுக்கு தான். ஐயோ நன்றி குருஜி. நீ பிறந்ததே சொல்லி கொடுக்கறது தான், அருமையான சொல்லி கொடுக்கற ஆளு, அருமையா வந்து விளக்கமாக சொல்லி கொடுக்கற ஒரு அறிவாளியான பொண்ணு. லக்னத்தை உச்ச சுக்கிரன் பார்க்கிறார், அதனால வந்து ஒரு தன்னலமற்ற தன்மை. தனக்கு தெரிந்தது அனைத்தையும் அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ற என்ன இருக்கும் பார். நான் சொன்ன மாதிரியே வந்து பத்தாம் இடத்துல குரு இருக்கிறாரா? ஆமாங்க குருஜி. ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டால் அவர் சொல்லி கொடுப்பார் அப்படின்னு ஒரு விதி சொல்லி இருக்கிறனா? ஆமாங்க குருஜி. ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறாரா? லக்னாதிபதியின் அமைப்பு பொறுத்து ஸ்கூல் டீச்சரா இருப்பியா காலேஜ்ல ப்ரொஃபசரா இருப்பியா அப்படிங்கறது அமைப்பு. இங்கே குரு வந்து அதிகமான சுபத்துவ வலிமையோடு இருக்கிறதுனாலயும் குருவை எந்த பாவ கிரகம் பார்க்காதனாலயும் காலேஜ்ல இருப்பேன். நன்றி குருஜி, உங்க வாயால கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எம்காமும் முடிப்ப, ரொம்ப அருமையான யோக ஜாதகம். உச்ச குரு வந்து சனிராகு. இதுல வந்து என்னன்னா வந்து லக்னாதிபதி வலுவாக ஐந்தாவது திரிகோணத்துல தனித்து இருக்கிறார். புதன் தனித்திருக்கும் போது சுபர் என்கின்ற அடிப்படையில் ஐந்தாம் திரிகோணத்தில் லக்னாதிபதி சுபராகி தனித்து இருப்பதும், ஏழாவது இதில் வந்து உச்ச சுக்கரன் லக்னத்தை பார்ப்பதும் மிகப்பெரிய யோக அமைப்பு. உனக்கு புதன் தசை. இன்னொரு கேள்வி என்னன்னா, அந்த சுக்கரன் ஏழாம் பாவகத்தில் இருக்கிறதுனால காரக பாவனாஸ்தின்னு கேள்விப்பட்டது உண்மையா குருஜி? அப்படிலாம் கிடையாதுமா, அது வந்து வேறு சில நிலைகளில் தான். ராசிக்கு ஏழு, ராசிக்கு எட்டு, லக்னத்திற்கு ஏழு, இது எல்லாத்தையுமே பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. காரக பாவனாஸ்தி அப்படிங்கிறது இல்லைம்மா, கொஞ்சம் நல்லா பேசுறீல, அதாவது நல்லா பேசுற, பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி நல்லா கலையா இருப்பமா, அதான் சுக்கரன் ஏழுல இருக்கிறது. உன்னை பார்ப்பவர்கள் எல்லோருமே உன்னை பார்த்து விரும்புகின்ற அமைப்புல ஒரு மகாலட்சுமி மாதிரி கலையா இருப்ப, அதுதான் லக்னத்தை சுக்கரன் பாக்குற ஒரு அமைப்பு. நல்லா இருப்பமா. கேது தசை பத்தி கொஞ்சம் பயமா இருக்கு குருஜி. அது ஒண்ணு இல்லாம அதிகமா சாமியும் கூட போற, அவ்வளவுதான். இல்ல சனியும் பாக்குறாரு, செவ்வாயும் பாக்குறாரு, இருந்துட்டு போறாரு. என்னதான் இருந்தாலும் சனியும் செவ்வாயும் பார்த்தாலும் இளம் வயதிலேயே 24 வயசுக்குள்ள உனக்கு கேது தசை முடிஞ்சிடறது நல்லது. நான் அடிக்கடி சொல்வதை போல ஒரு அவயோக தசை, இப்ப சொல்ற இல்லையா சனியும் கேதுவும் பாக்குறாருன்ட்டு, அந்த சனியும் கேதுவும் பார்க்கிற தசை 40 வயதுல வந்தா தான் பிரச்சனை. சுக்கர தசையில நீ நன்றாக உன்னுடைய சுக்கர தசையில 24-25 வயசுக்கு பிறகு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல குழந்தைகள், நல்ல கணவனோடு இருக்கின்ற ஒரு அமைப்புக்கு அச்சாரம் போடுகின்ற திசையாக கேது தசை இருக்குமா. செவ்வாய் சனி பார்த்தாலும் சனி வந்து சுபத்துவமாகி பார்க்கிறார், அதாவது சனி உச்சனுடைய உச்ச சுக்கரனுடைய வீட்டில இருந்து பார்க்கிறார். ஆகவே சனியின் பார்வை அங்கே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சில ஆன்மீக சூழல்கள் உனக்கு கேது தசையில வரும். நீச்ச சந்திரன், அதுவும் ஒளி புரிந்திய சந்திரன் தான், தேய்பிரை அஷ்டமி நவமியில பிறந்திருக்கிற சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருந்தாலே வந்து நிச்சயமாக நல்ல அமைப்புன்னு சொல்லிடுறேன். சிம்மம் வலுத்து இருக்கிறது, சிம்மாதிபதி சுபத்துவமாக சிம்மம் வலுத்து, ராசிக்கு பத்தாம் இடம், லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டதுனால கவர்மெண்ட் லெக்சரரா இருப்பேன். நீ பிறந்ததே அதுக்குதான் படிச்சுட்டு இருக்கேன். புரியுதா? நிறைய சாதிக்கணும்னு ஆசை குருஜி, அதுக்குரிய வாய்ப்பு. நான் பரதநாட்டியத்துல 10 வருஷமா இருக்கேன். அதான் சுக்கர உச்சம், நீ இப்ப கேட்டிய, அதான் சுக்கர உச்சம் கலைத்துறைக்கு காரணமான. ஆனா பரதநாட்டியத்துலதான் சம்பாதிக்க முடியாது, அதை வந்து ஒரு ஹாபியா தான் வச்சுக்குவேன். வருமான அமைப்புகள் புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், சொல்லி கொடுக்கும் அமைப்புல இருக்கும். அரசு துறையில தான், அரசு வேலையில தான் இருப்ப. சுக்கரதசிலே உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும். ஆகவே அரசு துறைக்கான படிப்புகள் இந்த எம்காம் எல்லாம் ஒழுங்கா படி. கேதுசில உனக்கு அதற்கான இதெல்லாம் பவுண்டேஷன் எல்லாம் வந்துடும். நல்லா இருப்பமா? ரொம்ப நல்லா இருப்ப. வாழ்த்துக்கள். நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் சுக்கரதசையில இருந்து உன்னுடைய சுக்கரதசில பரதநாட்டியத்துல பிரபலமாவும் இருக்க முடியும். அதுவும் ஒரு மிக மிக முக்கியமான பாயிண்ட். வருமானம் தான் கொஞ்சம் பரதநாட்டிய அமைப்புகளில் கொஞ்சம் குறைவா இருக்குமே தவிர, அடுத்து வரப்போகின்ற சுக்கரதசையில வந்து கலைத்துறையில, அதுவும் குறிப்பாக நடனத்துறையில கொஞ்சம் பிரபலமாகவே இருப்ப. ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகமா. வாழ்த்துக்கள்மா. எப்போ லக்னம் லக்னாதிபதி உச்சனுடைய அமைப்புகளில், ராசி லக்னம் வந்து உச்சனுடைய அமைப்புகள் இருக்கோ அப்பவே நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற விதிப்படி சுக்கரதசையில மிக பிரபலமாகவே நன்றாகவே இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்ப. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? என்னோட தம்பிக்காக பாக்கணும் மேடம். அவங்க பேர் சொல்லுங்கம்மா. ரவி பிரவீன் குமார். ரவி பிரவீன் குமார்ங்களா?
ஆமாங்க மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 3/3/1991. நேரம் சொல்லுங்க. இரவு 9:05. 9:05 இரவு. ஆமாங்க மேடம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம். ஆமாங்க மேடம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. கன்னி ராசி சித்திரன் வாழ்த்துக்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றிங்க சார், உங்க லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார். கன்னிராசி சித்திர நட்சத்திரம் என்னம்மா, ரெண்டு பேரும் முன்ன பின்ன ஒரு அடுத்தடுத்து ஒரே மாதிரி அமைப்புள்ள ஜாதக அமைப்புள்ள தான் வந்திருக்கீங்க, சொல்லுங்கம்மா. தம்பிக்கு தான் கேக்கணும் இல்லையா? ஆமாங்க சார். சார் தம்பிக்கு திருமணமாகி 8 வருஷம் ஆகுதுங்க சார். ஆனா என்னன்னா இப்ப இந்த 10 நாளாவே எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்காருங்க சார். சரி, கடன் பிரச்சனையினால உயிரே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காருங்க சார். ஏமா, கடன் பிரச்சனைக்கு ஒரு ஆம்பளை உயிரை விடுறானா, உலகத்துல ஆம்பளையே இருக்க முடியாதம்மா. அது உன் தம்பிட்ட சொன்னியா? சொன்னேங்க சார். நானே என்னால முடிஞ்ச அட்வைஸ், உலகத்துல ஒரு ஆம்பளை உயிரோட இருக்க மாட்டாங்க கடனுக்கு செத்து போனோம்னா, அதை மட்டும் தெளிவா சொல்லு. எந்த ஆம்பளைக்கு கடன் இல்ல, ஹவுசிங் லோன் இல்லாத ஆம்பளையே கிடையாது. வெக்கில் லோனு, பைக் லோனு இல்லாத ஆம்பளையே கிடையாது, கார் லோன் இல்லாத ஆம்பளையே கிடையாது. இந்த வார்த்தையை நான் சொன்னேன் அப்படியே சொல்லு, கடனுக்கு சாகனம்னு இருந்தா உலகத்துல ஆம்பளையே இருக்க மாட்டான், பொம்பளைங்க மட்டும்தான் இருப்பீங்க. சரிங்க சார், அதை வந்து தெளிவாக தம்பி கிட்ட சொல்லு. தம்பிக்கு வந்து இப்போ நேரம் கொஞ்சம் சரியில்லாத நேரம், எப்போவுமே வந்து இந்த சனி புக்தி, இப்போ குருதசையில் கொஞ்சம் புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. தம்பி பொண்டாட்டிக்கு என்ன ராசி? மிதுன ராசியா, மகர ராசியா? விருச்சிக ராசி. அப்போ தான் பரவாயில்லையே, விருச்சிக ராசி தான் வந்து ஒரு 7-8 வருஷமா, 8 வருஷமாச்சா கல்யாணம் ஆகி? ஆமாங்க சார், 8 வருஷம் ஆயிடுச்சுங்க சார், குழந்தைங்க இல்லைங்க. கல்யாணம் ஆன நாள்லேருந்தே தம்பி நிம்மதியா இல்லையே? அதுதாங்க சார், அப்படிதான் இருக்காங்க சார். கல்யாணம் ஆன நாள்லேருந்தே தம்பி நிம்மதியாக இல்லை, விருச்சிக ராசி. சரி, இனிமேல் நல்லா இருப்பாங்க, குருதசையில் புதன் புக்தி ஆரம்பிச்சிருச்சு. விருச்சிக ராசி பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சா ரெண்டு பேருமே எளியும் புனியமாக இருக்கும், மன அழுத்தத்தோடு இருப்பாங்க. கடன் தொல்லைகள் கொஞ்சம் மட்டுப்படுற ஜாதகம் தான், கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள் தம்பியை. சரிங்க சார். வாய்ப்பே இல்லை, நல்லா இருப்பார். எப்போ வந்து இப்போ போன குழந்தைக்கு போன நேயருக்கு சொன்ன அதே பதில் தான், உச்ச சுக்கிரன் லக்னத்தை பார்க்கிறார். கன்னியா லக்னமாகி உச்ச சுக்கிரன் லக்னத்தை பார்க்கிறார். கன்னியா லக்னம் கன்னியா ராசி, குருதசையில் இப்போ தான் சனி புக்தி முடிஞ்சு, பாபத்து அமைப்பில் இருக்கின்ற சனி புக்தி முடிஞ்சு 6 இடத்து புதன் புக்தி ஆரம்பிச்சிருக்கு. 2 வருஷம் இப்படி தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு ஆம்பளைன்றவன் எல்லாத்தையும் சமாளிக்கிறவன் தான். கடன் வாங்க தெரிஞ்ச நமக்கு கடனை கொடுக்க தெரியணும்ல? ஆமாங்க சார், கண்டிப்பாங்க. தம்பி வந்து கடன் வாங்குறதுல இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, எவரோட ஜாதகத்தில் 11 இடம் வளர்த்துருக்கோ, அருமையான அக்கா, 11 குரு உச்சம். தம்பி இப்போ கேட்கல, நீ தான் கேட்குற. முறையான ஜோதிடத்தை பேச முடிஞ்சாலே பிரச்சனைகள் தீரும்னு அர்த்தம்னு சொல்லுவேன். கண்டிப்பா பொழைச்சுக்குவார். தம்பி இன்னொன்னு சொல்றீங்க, 6 இடத்துல லக்னாதிபதி இருக்கிறாரு. 6 இடத்துல லக்னாதிபதி இருந்தா கடன் வாங்குறதுக்கு 5வன் அர்த்தம். அவருக்கு வீடு கொடுத்தவர் வந்து பாபத்துவமாகி ராகுவோட சேர்ந்திருக்கனால கடனால் மனக்கலக்கம். பிப்ரவரி மாசத்துல இருந்து உன் தம்பி சுத்தமா தூங்கவே இல்ல. அம்மா அப்பா ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலே ஒரு மனுஷன் எல்லாத்துலேயும் எந்திரிச்சு மீண்டு வர முடியும். அதை விட முக்கியமாக உச்ச சுக்கரன் லக்னத்தை, கன்னிராசி கன்னி லக்னமாகி உச்ச சுக்கரன் தனித்த சுக்கரன் சந்திரனுடைய பார்வையை மற்றும் வாங்கிய சுக்கரன் பார்க்குறாரு. அதனால் தம்பி எதுலேயும் எந்திரிச்சு மீண்டு வருவார். இப்போதைக்கு பணம்னா என்னன்றது புரியக்கூடிய ஒரு காலகட்டம். மனைவிக்கு விருச்சிக ராசியாகி எல்லா விஷயமும் முடிஞ்சிட்டதுனால, அதாவது துன்பங்கள் எல்லாம் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துட்டதுனால இப்போ தான் அவருக்கு கடன் வாங்கக்கூடாதுன்ற ஒரு பயமே வந்திருக்கும். இனிமேல் கொஞ்சம் அவர் பொழைச்சிக்குவார்.
அதனால் உறுதியாக சொல்லுமா, கடனுக்காக சாகிறதா இருந்தால் உலகத்தில் எந்த ஆம்பளையும் உயிரோடு இருக்க முடியாதுன்றதை தெளிவாக அவனுக்கு ஒரு அக்கான்ற முறையில் எடுத்து சொல்லு. குருதசை புதன் பக்தி, சஷ்டாஷ்டமாக இருக்கிற புதன் பக்தி 2022 முடியும். 2022 பிறகு அவருக்கு கடன் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இப்போ இந்த இப்போ நடக்கின்ற இப்போ இந்த செப்டம்பருக்கு பிறகு கடனை அடைக்கின்ற வழிகளில் ஏதாவது ஒரு வேலைகளும் கிடைக்கும். நவம்பருக்கு பிறகு தான் கடனை அடைக்க முடியும்னு வீட்டில் இருக்கிறவங்க தைரியம் சொல்லுங்கள். ஒரு 2 வருஷம் கஷ்டப்படுவார். 2022 பிறகு குருதசை கேது பக்தியிலிருந்து, கேளயோகம்னு சொல்லப்படக்கூடிய குருதசை கேது பக்தியிலிருந்து பண வரவுகள் உண்டாகி 11 இடத்துல உச்ச குருவோடு இருந்து கேதுவோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த கேது பக்தியிலிருந்து மாற்றங்கள் உருவாகும். கேது இண்டிகேட் சேஞ்சஸ் அப்படின்றத அடிக்கடி நான் வந்து என்னுடைய பலன்களில் சொல்லுவேன், அது உன் தம்பிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நீ சொன்னதை போல ஒரு முறையான ஜோதிடரிட தம்பிக்கிட்ட கேட்க முடிஞ்சதுனாலேயே 5 வருஷமாக அந்த லைவில் வந்து கேட்க முடியாதவங்களாம் இருக்கிறாங்க, நான் இப்போ தான் போட்டேன் உடனே கிடச்சிருச்சுன்றப்பார். அதுதான், ஏன்னா நீ உண்மையாக நினைக்கிறீல, உனக்கு வந்து தம்பியை வந்து தம்பியும் ஒரு புள்ள மாதிரி தான் ஒரு தாய் பாசத்தோடு கேட்குறீல, இந்த மாதிரி வந்து எப்போ வந்து தம்பிக்கு வந்து சரியாகுன்றது. உன்னுடைய நல்ல மனதிற்கே உன்னுடைய தம்பி நன்றாக இருப்பார். நல்லா இருப்பான்னு சொல்லு, ஒரு 2 வருஷம் பொறுத்துக்கு சொல்லு, 1.5 வருஷத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும்னு சொல்லு, நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம், சொல்லுங்க. கம்பத்திலிருந்து பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? கம்பத்திலிருந்து. சொல்லுங்க, யாருக்காக பார்க்கணும்? அண்ணனுக்காக பார்க்கணும். அவங்க பேர் சொல்லுங்கம்மா. விஜயகுமார், சிம்ம ராசி, மக நட்சத்திரம். சிம்ம ராசி, மக நட்சத்திரம். மக நட்சத்திரம். பிறந்த நேரம் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 11/10 PM. 11/10 PM. டேட் சொல்லுங்கம்மா. 14/7. 1/14/7. சரி, ராசிக்கு லக்னத்திற்கு நல்லாதனமா இருக்கு, இன்னும் குறைகள் எதுவும் இல்லாத அவர் நல்ல ஜாதகமா. சந்திரதசை ராகு பக்தியில், சந்திரதசை குரு பக்தியில், 2023 பிறக்கும் போதே கையில் குழந்தை தகப்பனாகணுன்றது விதி. அடுத்த வருஷம் சந்திரதசை ராகு பக்தியில, அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு மேலே தான் அவருக்கு திருமண அமைப்பே வருது. குருவின் உச்ச குருவின் வீட்டில் உட்காந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுதான் இந்த அமைப்பே வருது. ஆகவே இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும்மா. அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு உன்னோட அண்ணி யாருன்னு தெரிஞ்சிடும்மா. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருப்போம்மா. அடுத்த வருஷம் நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும். அதாவது குரு பக்தியில் அவர் 2023 அவருக்கு கையில் குழந்தை இருக்கணும். அதனால் 2021 இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 2021 செப்டம்பர் மாதம் அண்ணனு கல்யாணம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்போம்மா. வாழ்த்துக்கள்மா. சரி, சொல்லுங்க ஐயா. வேற ஏதாவது கேட்கணுமாம்மா? அதாவது 2021 செப்டம்பருக்கு பிறகு அண்ணனுக்கு செப்டம்பர்லேயே அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடும். குறிப்பாக சொல்ல போனால் அடுத்த வருஷம் ஏப்ரல்லேருந்து அதற்கடுத்த 6 மாதங்கள் ஒரு 2021 செப்டம்பர்லேருந்தே அண்ணனுக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகும். ஜாதகம் நல்ல ஜாதகம்மா. 2022 தீபாவளிக்கு பிறகு அண்ணன் வந்து எப்போவுமே அண்ணன் அந்த நேரங்களில் குருபக்தி அமைப்புகளில் அவர் தகப்பனாகணும் அப்படிங்கிற விதி இருக்கனால குழந்தை பாக்கியத்திற்கு பிறகு, குறிப்பாக திருமணத்திற்கு பிறகு, அதன் பிறகு குழந்தை பாக்கியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கின்ற ஜாதகமா. சரி, இன்றைக்கு வந்து 2 பேரும் வந்து இந்த உச்ச சுக்கரனை வந்து கன்னியா லக்னம், உச்ச சுக்கரன் தனித்திருந்த 2 ஜாதகம் வந்து இன்னைக்கு இன்னொரு காலரை பார்த்துடலாம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக பார்க்கணும்? எனக்கு முருகப்பன் மேடம். முருகப்பன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 30/6/59. 30/6/59. நேரம் சொல்லுங்க சார். நேரம் காலை 10:30. 10:30. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். அஸ்வினி நட்சத்திரம். சொல்லுங்க சார். அஸ்வினி நட்சத்திரம் மேடம். குருஜயா லைன்ல இருக்காங்க. அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி சிம்ம லக்னமா? ஆமாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி சிம்ம லக்னம். ராசியை குரு பார்த்த யோக ஜாதகம். 3 இடத்துல குரு வலுத்திருக்கிறாரு. 11 இடத்துல சந்திரனையும் சூரியனையும் குரு பார்த்த யோக ஜாதகம். இப்போ நடக்கிறது என்ன, ராகுதசை நடந்தாலே சிம்ம லக்னத்திற்கு ராகுதசை வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 2010 இருந்தே நீங்கள் நல்லா இல்லையே, ஒரு 7-8 வருஷமா?
2010 நீங்க சுத்தமா நல்லா இல்ல, 10 வருஷம் ஆச்சு. அதே நேரத்துல அந்த ராகதச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2007 வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்ததா? சிம்ம லக்னத்திற்கு ராகுதச சில குறிப்பிட்ட அமைப்புகள் இருந்தா தான் நல்ல யோகத்தை செய்யும்னு அடிக்கடி சொல்றேன். படுற கஷ்டம் எல்லாமே வந்து சூரியனையும் சந்திரனையும் லக்னாதிபதியும் ராசியும் குருபார்த்த யோக ஜாதகம். ராகுதசை ரெண்டாம் வீட்டில் சுபத்துவம் இல்லாமல் வந்திருக்கவே கூடாது. சனியின் பார்வை வந்துட்டாலே அவ்வளோதான். ராகுதசை எப்போ ஆரம்பிச்சதோ அப்போ இருந்தே அதுவும் குருபுக்தி வரைக்கும் சமாளிச்சிருப்பீங்க. அதாவது 2000 படிப்படியாக சரிவுகள் அப்போ கூட உங்களால் சமாளிக்க முடிஞ்சது. அப்போ கூட உங்களால் சமாளிச்சுட்டு தான் இருந்தீங்க. ஏன்னா உங்கள் ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம் தான். சூரியனையும் சந்திரனையும் குரு வந்து வலுத்து பார்த்து அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணத்தில் இருந்தாலே யோக ஜாதகம்னு சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே 21 வயசுலேருந்து உங்களுடைய உழைப்பால் முன்னேறின ஜாதகம் தானே? 21 வயசுக்கு பிறகு சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் நன்றாகத்தான் இருந்தது. ராகுதசையில் இது இதே பழைய அமைப்பு உங்களுக்கு குரு திசையில் வரப்போகுது. குரு வந்து ஒரு அருமையான அமைப்பில் இருக்கிறார், சூரியனையும் சந்திரனையும் பார்க்கிறார். ராகு வந்து சனியின் தொடர்புகளை பெற்ற அத்தனை கிரகமும் வேலை செய்யாது சிம்ம லக்னத்துக்கு. சனி 10ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார். குரு சுக்கர தொடர்புகளே ராகுவுக்கு இல்லை. அதனால உங்களுக்கு ராகுதசை கடுமையாக படுத்து எடுத்திருக்கோம். முக்கியமாக பண விஷயம்தான். எவ்வளோ கடன் 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 இதைத்தான் கொண்டு வந்திருக்கோம். எவ்வளவு சம்பாரிச்சாலும் 10 இருக்காது. கண்டிப்பாக வட்டி கொடுத்தே போயிருப்பீங்க. இதுதான் அமைப்பு உங்களுக்கு. இந்த அமைப்பு 2022 மாறுது. இப்போ ராகுதசையில் செவ்வாய் பக்தி இப்போ ஆரம்பிக்க போகுது. ராகுதச செவ்வாய் பக்தியிலிருந்தே ஒரு மாற்றம். அடுத்து குருதச ஆரம்பிக்க போது குரு வந்து மிகப்பெரிய நல்ல யோக அமைப்புகளில் இருக்கிறார். குரு வந்து தன்னுடைய சொந்த சாரத்தில் விசாகம் 3ஆம் பாதத்தில் புதனுடைய வீட்டில் சந்திரனோடு இணைந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதை விட மிக முக்கியம், இந்த 60-62 வயசில் உங்களுக்கு குருதசை வந்தது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய அனுகிரகம். குருதசையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிற கடனை பற்றிலாம் பயப்படவே பயப்படாதீங்க. எப்போ 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட ராகு வந்து 2021 முடியுதோ அப்போவே உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கணும். இப்போ ஃபவுண்டேஷன் நடக்கும். இப்போ நீங்கள் இருக்கிறதே செவ்வாயோட தொழிலில் தான் இருக்கிறீங்க. ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு குரு செவ்வாய் தொடர்பு கொண்டாலே செவ்வாயோட தொழில் தான் அமையும். செவ்வாயோட தொழிலில் தான் இருக்கிறீங்க. ரியல் எஸ்டேட்டு பில்டிங் அதில் இருக்கிறீங்களா? செவ்வாய் சம்பந்தப்பட்ட செவ்வாய்தான் அதிக சுபத்துவமாக இருக்கிறது. அந்த அமைப்புல தான் இருப்பீங்க. இந்த தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்க போது மனசை விட்டுறாதீங்க. குருத ராகு தசை தான் உங்களுக்கு மோசமான தசை. பணத்தை கண்ணில் காட்டாத கடனாளி ஆக்கின தசை. 2ஆம் இடத்தில் இருக்கின்றதாக தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை கெடுப்பார் அப்படிங்கிறதான் விதி. அதுவும் சனி பார்வையில் இருக்கிறவர் சனியின் பலன்களை மொட்டு மொத்தமாக செஞ்சிருப்பார். 2010 பிறகு 2019 வரைக்குமே சுத்தமாக அவங்கள தொடச்சி எடுத்திருப்பார். இந்த அமைப்புகள் எல்லாமே மாறப்போகிறது, கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷத்துலேருந்தே அப்படியே ஒரு மாற்றம் ஏற்படும். 2022 ஒரு 60-63 வயசுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு குருதசை வர்றது கடவுள் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஒரு 16 வருஷம் நல்லா இருக்க போகிறீங்க. இந்த 60 வயதுக்கு பிறகு வருகின்ற ஒரு 16 வருஷம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனாலேயே 8ஆம் வீட்டில் மறைஞ்ச 3ஆம் வீட்டில் சுபரின் வீட்டில் சந்திரனின் பார்வையில் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் சந்திரனின் பார்வையில் இருக்கின்ற எந்த விதமான பாவத்து அமைப்பு செவ்வாயுடைய பார்வை ராஜயோகாதிபதி பார்வை சந்திர செவ்வாயின் பார்வையில் இருக்கின்ற குரு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்வார். அவர் சுய சாரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். சரியா? சரி, அடுத்து அடுத்து வந்து நிறைவு பகுதிக்கு வந்தாச்சையா. இன்னைக்கு கால் பண்ண எல்லாருமே வந்து அவங்க ஃபியூச்சர் சம்மந்தப்பட்டு கேட்டிருந்தாங்க. நீங்களும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. கால் பண்ண எல்லா நேயர்களுக்குமே வந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து கால் பண்ணுங்க. நீங்களும் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பொறுமையாக அழகாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் பேச காத்துட்ருக்காங்க. டைம் இல்லாத காரணத்தினால நம்ம முடிச்சுக்கலாம். இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோனியா.